ரெண்டு பேரும் கைது செஞ்சிருக்காங்க, அவங்க உண்மையான குற்றம் கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத, கைதா சரணடைஞ்சாங்களா? முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா? உண்மையை சொல்லு, கைது செஞ்சாங்கன்னா எங்கே வச்சு கைது செஞ்சீங்க? எங்கே இருந்தாங்க, எங்கே போய் பிடிச்சி எங்கே கைது செஞ்சீங்க? அது கணக்கு தான் இருக்கா? சரணடைஞ்சாங்கன்னா இதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தது சரி, அவன் தனியாக எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல, அவர் கொடுத்துருந்தீங்கல்ல, அவர் வச்சுருந்தார்ல, தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல, தேர்தல் முடிஞ்சவன்லாம் அழைச்சி திருப்பி கேட்டார்ல, ஏன் கொடுக்கல? இப்போ ஏழ்மையை ஒழிக்கிறது அப்படின்னா தம்பி, ஏழைகளையெல்லாம் கொண்டுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். இப்போ ஈழத்தை பார்த்தா நாடு அமைதியாக இருக்கும்பாங்க, சுடுகாடு எப்பவுமே அமைதியாக தான் இருக்கும். அமைதி பூங்காவாக இருக்கும்னா, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடுகிற எல்லாரையும் கொண்டுட்டிங்கன்னா போராடவன் வரமாட்டால் நாடு அமைதியாகிடும். நம்மகிட்ட ஆக சிறந்த காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிலாம் இருக்கிறது அமைப்பு இருக்கும்போது, தொட்டதுக்கெல்லாம் சிபிஐ சிபிங்கிறது, அது இங்கே பாருங்கள், அது மாற்றுறதுங்கிறத ஏமாத்துறது தான். தம்பி கொலை நடந்துச்சு, குற்றம் தெளிவாக தெரியுது, கைதை சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகளாக முதல்ல சொல்லணும். அவங்க யார்? நீங்கள் கைது செய்யலை, அவங்க சரணடைஞ்சிருக்காங்க. அவங்கள நீங்கள் எடுத்து விசாரிக்கவே இல்லை, உடனே ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சு விட்டீங்க. அவள் விசாரிக்கணும்ல, ஏன் கொன்ன, எதுக்கு கொன்ன, யார் சொல்லி கொன்ன? இவ்வளோ பெரிய தலைவர் உயிர் எடுக்கிறவளுக்கு உனக்கு என்ன, அவருக்கு உனக்கு பிரச்சனை என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாம் வெளியில் தெரிய வரணும்ல? அது இல்லையே, உள்ளே வச்சு மூடிட்டீங்க, அதோட எல்லாத்தையும் மூடிட்டீங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் சா இதுலேயே ஏற்கனவே மரக்காணத்தில் செத்த போது நீங்கள் எச்சரிக்கலை, திருப்பி இங்கே 50-70 பேர் செத்த பிறகு தான் வெளியில் தெரியுது. ஆனால் அவர் சாகலைன்னா வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க, செத்தவனே தான் வெளியில் தெரியுது. அப்போ அது வரைக்கும், அப்போ அது மாதிரி இவர் இறந்த பிறகு தான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சுன்னு தெரியுது. கணக்கு பார்த்தா 31 நாளில் 133 படுகொலை நடந்தது இவரோட சேர்த்து. நம்மகிட்ட ஆக சிறந்த காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிலாம் இருக்கிறது அமைப்பு இருக்கும்போது, தொட்டதுக்கெல்லாம் சிபிஐ சிபிங்கிறது, அது இங்கே பாருங்கள், அது மாற்றுறதுங்கிறத ஏமாத்துறது தான். இது வரைக்கும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து எதை சரியாக சொல்லியிருக்குது, கொண்டு வந்திருக்குது. இது நம்ம மண்ணில் நம்ம மண்ணின் மகனுக்கு நடந்த கொடுமை, நாமளே விசாரித்து முடிவு காண்றதும் சரியாக இருக்குது. அதை மத்திய அரசுக்கு, அவனுக்கு என்ன, இப்போ என் தம்பி ஆம்சாங்கின் உயிருக்கு அவனுக்கு என்ன அக்கறை இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அரசின் நெருக்கடி கொடுக்கலாம், நீ சீக்கிரம் கண்டுபிடின்னு சொல்லலாம், அவன் என்ன என்னை கண்டுக்கிறான்னா, அதெல்லாம் அவசியமற்றது. இங்கே தம்பி கொலை நடந்துச்சு, குற்றம் தெளிவாக தெரியுது, கைதை சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளிகளாக முதல்ல சொல்லணும். அவங்க யார்? நீங்கள் கைது செய்யலை, அவங்க சரணடைஞ்சிருக்காங்க. அவங்கள நீங்கள் எடுத்து விசாரிக்கவே இல்லை, உடனே ரிமாண்ட் பண்ணி உள்ளே வச்சு விட்டீங்க. அவள் விசாரிக்கணும்ல, ஏன் கொன்ன, எதுக்கு கொன்ன, யார் சொல்லி கொன்ன? இவ்வளோ பெரிய தலைவர் உயிர் எடுக்கிறவளுக்கு உனக்கு என்ன, அவருக்கு உனக்கு ஒன்று பிரச்சனை என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாம் வெளியில் தெரிய வரணும்ல? அது இல்லையே, உள்ளே வச்சு மூடிட்டீங்க, அதோட எல்லாத்தையும் மூடிட்டீங்க. இருந்தது சரி, அவன் தனியாக எனக்கு துப்பாக்கி அனுமதி தரல, அவர் கொடுத்துருந்தீங்கல்ல, அவர் வச்சுருந்தார்ல, தேர்தல் நேரத்தை ஒப்படைச்சார்ல, தேர்தல் முடிஞ்சவன்லாம் அழைச்சி திருப்பி கேட்டார்ல, ஏன் கொடுக்கல? கேட்குறதுக்கு பதில் இருக்கா அவங்ககிட்ட? உடனே முடிஞ்சவனா அவர் திருப்பி கேட்டார்ல, கொடுத்துருக்கலாம்ல? அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா நெருங்கி இருக்க மாட்டான், துப்பாக்கி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சு அவனுக்கு? வீட்டு வாசலில் வந்து வெட்டி கொண்டுடலாம்ங்கிற துணிவு வருதுன்னா ஒரு தலைவரை, அது எப்படி? நீங்கள் அப்போ துப்பாக்கி கொடுத்துருந்தா அவர் சுட வேணாம், எடுத்து காட்டியிருந்தாலே ஓடிருப்பான். தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு இந்த அளவுக்கு தான் பாதுகாப்பு? தனி மனிதனுக்கு என்ன சொல்கிறீங்க? நாட்டு மக்களுக்கு எவ்வளோ தான், நீங்கள் 31 நாட்களில் 133 படுகொலைகள் நிகழ்ந்துருக்கு. ஒரு அறியப்பட்ட எல்லாரும் தெரிஞ்ச ஒரு தலைவருங்கனால பழிச்சின்னு வழி எழுதிருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் சா இதுலேயே ஏற்கனவே மரக்காணத்தில் செத்த போது நீங்கள் எச்சரிக்கலை, திருப்பி இங்கே 50-70 பேர் செத்த பிறகு தான் வெளியில் தெரியுது. ஆனால் அவர் சாகலைன்னா வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க, செத்தவனே தான் வெளியில் தெரியுது. அப்போ அது வரைக்கும், அப்போ அது மாதிரி இவர் இறந்த பிறகு தான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சுன்னு தெரியுது. கணக்கு பார்த்தா 31 நாளில் 133 படுகொலை நடந்தது இவரோட சேர்த்து. அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது? இவருக்கே இல்லை அப்படின்னா, இவ்வளவு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவனுக்கே இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு, சாதாரண பெண்களுக்கு என்னவா இருக்கும்? அப்போ எதுக்கு நீங்கள் சட்டம் ஒழுங்கு சிறப்பான இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும்? தம்பி நான் கேட்குறதுக்கு ஒரு தான், நீங்கள் 3 தடவை அவருக்கு த்ரெட்டன் இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் எச்சரித்தோங்கிறீங்க, அவரை எச்சரித்து என்ன பண்ணுவீங்க? அவரே தற்காத்துக்கொள்ளும். நீங்கள் அவருக்கு உரிய ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்கணுமா இல்லையா, பாதுகாப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள் தம்பி, இப்போ எனக்கு கொலை மிரட்டல் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுது, அவரை கொலை செய்ய திட்டமிடுறாங்கன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கா இல்லையா? அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? அவர் வாடகைக்கு காவல்துறை, அவர் வாடகைக்கு பாதுகாப்பு வச்சுக்கிடுவார். எப்படி அவர்கிட்ட சொல்லிட்டோம்ங்க, அவர் கவனக்குறைவாக இருந்தார். இதை சொல்கிறதுக்கு ஒரு காவல்துறை, ஒரு அரசு, ஒரு நிர்வாகமா தம்பி?
கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத, கைதா சரணடைஞ்சாங்களா? முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா? உண்மையை சொல்லு. கைது செஞ்சாங்கன்னா எங்கே வச்சு கைது செஞ்சீங்க? எங்கே இருந்தாங்க, எங்கே போய் பிடிச்சி எங்கே கைது செஞ்சீங்க? அது கணக்கு தான் இருக்கா? சரணடைஞ்சாங்கன்னா இதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் கைது செஞ்சாங்க கைது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரே நோக்கம், வெவ்வேறு தளம், வெவ்வேறு களம். நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நான் இந்த இந்திய கட்சி இந்திய தேசிய அரசியல் வேண்டான்னு ரொம்ப நேரம் தர்க்கம் செஞ்சேன். அவர் அதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டார், நான் தொடங்குறதுக்கு முன்னாடி ஏழுலேயே சேர்ந்துட்டார், நான் பத்தில் தான் தொடங்கினேன். அப்போ ரொம்ப நேரம் பேசணும், அண்ணா அது நான் போயிட்டேன்னே அப்படின்னாரு. சரி அங்கேயே இருங்க, அங்கேருந்து நீங்கள் இயங்குங்கன்னு. ஆனால் அவர் இங்கே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் பாருங்கள் தமிழ் சமூக ஓர்மையெல்லாம் பேசியிருப்பார். இல்லை எத்தனை நாளைக்குடா நம்ம படையாச்சு பறையர்னு சண்டை போடுது, தேவர் தேவந்து சண்டை போட்டு நம்ம ஒற்றுமை இல்லாதனால தான் நம்ம உரிமையை இழந்து நிற்கிறோங்கிறதெல்லாம் பேசுகிறார். அதெல்லாம் அது எங் நம் நான் நான் பேசுகிற அரசியலில் வேறு தளத்தில் அவர் பேசுகிறார், அவர் சொன்னது நான் வேறு தளத்தில் பேசுகிறேன். அதனால் ஒவ்வொரு ஒரே நோக்கம் வெவ்வேறு தளத்தில் ஒரு களத்தில் நின்று அண்ணன் தம்பிங்க நாங்கள். அதில் அதாவது தம்பி, இப்போ ஏழ்மையை ஒழிக்கிறது அப்படின்னா தம்பி, ஏழைகளை எல்லாம் கொன்னுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிரும். இப்போ ஈழத்தை பார்த்தா நாடு அமைதியாக இருக்கும்பாங்க, சுடுகாடு எப்பவுமே அமைதியாக தான் இருக்கும். அமைதி பூங்காவாக இருக்கும்னா இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடுகிற எல்லாரையும் கொன்னுட்டிங்கன்னா போராட வந்து வர மாட்டால் நாடு அமைதியாயிரும், அவ்வளோதான். அதானே அப்புறம் அமைதி பூங்காவில் தான் 31 நாளில் 133 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கண்ணா, சொல்லுங்கள். இதில் அவங்க பேசிக்கிறது தானே தம்பி. ஆமாம், எங்கள் ஆட்சியில் தவறு நடந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு தவறு தான் நடந்துருச்சு, அப்படி தானே சொல்லணும். ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது வேதனை அளிக்குது வருத்தம் அளிக்குது, இந்த வார்த்தைகளை போட்டுற வேண்டியதானே? அதான் இருக்குது தமிழில், எடுத்து சொல்லிட்டு போக வேண்டியதானே? கொலை செய்யலாம், 90 நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலம் இருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 11 கொலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்க, 9 கொலை செஞ்சுட்டு வெளியில் வந்தவங்களே நான் பார்க்குறேன். அப்போ தண்டனைன்னு ஒன்று இல்லை, கேட்டால் உரிய சாட்சியங்களோடு நிரூபிக்கலைங்கிறீங்க. ஒரு கொலையாளியை வந்து சாட்சி இந்த பார்த்தா கூட சாட்சி சொல்ல அஞ்சுகிற ஒரு சூழலை உருவாக்கிட்டீங்க. அவர் சாட்சி சொல்லிட்டு வெளியில் வந்தால் அந்த கொலையாளிக்கு வேண்டிய இன்னொருத்தர் கோர்ட்டு வாசலையோ இல்லை வீட்டு வாசலையோ கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால மக்கள் அச்சப்படுறாங்க. அப்போ அந்த உறுதித்தன்மை, அந்த பாதுகாப்பு உங்களால் தர முடியாதனால தான் இன்றைக்கி சாட்சியங்கள் இல்லாமல் பல குற்றங்கள் மறைக்கப்படுது, குற்றவாளிகள் வெளியில் வந்து வாழ முடியுது, இதுதான் பிரச்சனை. படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டு புரட்சி பரதம் கட்சியின் சார்பாக அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். அவருடைய இறுதி ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதாக இருக்கின்றது. இன்றைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டது ஏன், எதனால் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஒரு வழக்கறிஞராக, ஒரு சமூக தலைவராக, அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்து சமூக பணி ஆற்றுகின்ற ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை. அவரை படுகொலை செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் இருக்கின்றது. இதற்கு யார் பின்புலம், என்ன காரணம் என்கின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எழுந்திருக்கின்றது. நேரில் பார்த்தவர்கள், கொலை செய்தவர்களுக்கும் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனவர்களுக்கும்
சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே உண்மையான குற்றவாளி யார், அல்லது கூலிப்படையை சேர்ந்தவர்களா, அந்த கூலிப்படையை சேர்ந்தவள் யார், அதற்கு தலைவன் யார், அதற்கு தமிழ்நாடு காவல்துறை சரியான பதில் அளிக்கவில்லை என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர், தேசிய கட்சியினுடைய தலைவர், பிஎஸ்என்னுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அம்மையாரும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய தலைவர் நட்டா அவர்களும், இப்படி தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், அமைப்புடைய தலைவர்கள் போன்றவர்களெல்லாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐனுடைய விசாரணை தேவை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையிலே தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு செவி சாய்ப்பதாக இல்லை, மாறாக காவல்துறையினுடைய உயர் அதிகாரியை வைத்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற ஒரு வேளையில் இறங்கியிருக்கிறார். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்படியென்றால் அரசியல் புள்ளிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா, அரசு ஏன் தயங்குகிறது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆகவே ஒரு பட்டியலின மக்களுடைய தலைவரை ஒரு பாதுகாப்பு இல்லாமல் படுகொலை செய்திருப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்றுதான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது போன்ற அரசியல் கொலைகள், அதிலும் பட்டியலின மக்கள் தலைவர்கள் கொல்லப்படுவது தமிழகத்தில்தான். ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, பெரியார் மண், அந்த மண், இந்த மண், சுடுமண் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே நடப்பது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சந்தி சிரிக்கின்ற ஒரு நிலைதான் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு அரசு சற்றும் யோசிக்காமல் இந்த கொலைக்கு உண்மையான காரணம் யார், அதற்காக சிபிஐனுடைய விசாரணையை இந்த அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த எல்லோருடைய குரலாக இருக்கின்றது. அதுவே தான் புரட்சி பாரதமும் தெரிவிக்கிறது. அவருடைய வீடு அருகே கட்சியினுடைய அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகத்தினுடைய அருகிலேயே தான் அவருடைய சொந்த இடம், அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு மறுக்கின்றது, நீதிமன்றமும் மறுக்கின்றது. நாங்கள் தயவு கூர்ந்து நீதி அரசனுடைய உத்தரவை மறுபரிசீலனை செய்து இந்த இடத்திலேயே அடக்கம் செய்வதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்தால், உத்தரவு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் நீதிமன்றத்தை நாங்கள் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நீதிமன்றம் மறுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது. ஆகவே அடக்கம் செய்வதற்கு வேறொரு இடத்தை தேர்வு செய்து புறநகர் பகுதியாக இருக்கின்ற செங்குன்றம் அருகே இருக்கின்ற பொத்தூர் என்ற கிராமத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே தான் அடக்கம் செய்வதாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இறுதி ஊர்வலம் 4 மணிக்கு மேல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.